இலங்கை முஸ்லிம்களால் என்றும் மறக்கக்கூடாத ஆளுமைகளில் ஒருவராக சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் கருதப்படுகிறார்கள் சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறுகளையும் இலங்கை முஸ்லிம்களின் கல்வி சமூகத்தையும் பாதுகாப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகள் அவர்கள் இன்று வரை வாழ்வியலிலும் அவர்களின் கலாசாரத்திலும் எந்தளவு தாக்கம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதற்கு சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது இலங்கை முஸ்லிம்களின் அண்மை கால வரலாற்றில் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக சர் முகமது ராசிக் ஃபரீத் அவர்கள் கருதப்படுகிறார்கள் சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் சமூக நேயத்தோடு தொண்டு புரிந்த மிகப்பெரிய முஸ்லிம் தலைவராக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்

அரசி மறிகார் வாப்பிச்சு மறிக்கார் ஆவார்கள் அவர்கள்தான் இலங்கையில் உள்ள முக்கியமான கட்டடங்களை அமைத்து இலங்கை முஸ்லிம்களுக்கு தேவையான பல்வேறு சேவைகளை வழங்கியவர்கள் ஆவார் அரசி மறிக்கார் வாப்பிச்சி மறிக்கார் அவர்களே இலங்கையின் நூதன சாலையை அமைத்ததாகவும் பின்னர் அதனை வெள்ளிக்கிழமை தினங்களில் மூடிவைத்து இலங்கை முஸ்லிம்கள் எவரும் வெள்ளிக்கிழமை தினங்களில் நூதன சாலையை பார்வையிடுவதற்காக செல்லக்கூடாது என்றும் அதனை வெள்ளிக்கிழமை தினங்களில் பார்வையிடுவதன் மூலம் ஜும்மா தொழுகையை முஸ்லிம் மக்கள் தவறவிடக்கூடும் என்ற அச்சத்தினால் அன்றிருந்த பிரித்தானிய ஆளுநரிடம் அதனை மூடிவிடுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள் அவர்களுடைய தந்தையாரான யாரான மரியாதை ஏ டபிள்யூ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இலங்கையின் முதலாவது சட்டசபை ஆவார்கள் இலங்கையின் முதலாவது சட்டசபை உறுப்பினராக சிறுபான்மையினருக்கு இடம் வழங்கப்பட்ட போதும் முஸ்லிம் எவருக்கும் அன்றைய காலத்தில் பிரேதித்துவம் வழங்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற சட்ட நிர்ணய சபையின் ஊடாக முதல் தடவையாக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது முஸ்லிம் என்ற பெருமை சர் ராசிக் பரீத் அவர்களின் தந்தையான

பின்னர் மிகவும் உயர் பதவிக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டதோடு இரண்டாம் உலக மகா யுத்தம் இடம்பெற்ற கால பகுதியில் இலங்கையின் பாதுகாப்பு குழு ஆலோசகராக அவர்கள் பணிவகித்தார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சர் அவர்கள் அவர்கள்தான் ஐக்கிய தேசிய கட்சியை ஆரம்பிப்பதற்காக டி எஸ் சேனாநாயக்க அவர்கள் யோசனை முன்மொழிந்த போது அதனை ஆரம்பித்த மூன்று ஒருவராக வரலாற்றில் இடம் சர் ராஜிக் பரீத் அவர்கள் கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினராக பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றியதன் மூலம் இலங்கை முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக சோனக முஸ்லிம்களுக்கும் மகத்தான சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற கலவரத்தின் போது ராசிக் பரீத் அவர்கள் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மகத்தான பணிகளை மேற்கொண்டவராக வரலாற்றில் இடம்பிடித்திருக்கிறார்கள் இதே போன்று இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்கள் தமிழர்கள் என்று லண்டன் ராயல் சொசைட்டியில் சென்று வாதாடிய சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களின் முறியடித்து இலங்கையில் வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவரும் அவர்கள் அரபு பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் சோனகர்கள் என்றும் முதல் தடவையாக ஐ எல் எம் அசீஸ் அவர்கள் மேற்கொண்ட வாதத்தின் ஊடாக அதனை மேலும் உறுதிப்படுத்தினார்கள் இலங்கை முஸ்லிம்களை சர் ராசிக் பரீத் அவர்கள் சோனகர்கள் அல்லது மூவசர்கள் என்று வரலாற்றின் ஊடாக அடையாளப்படுத்தி வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது சர் ராசிக் பரீத் அவர்களின் மற்றொரு முக்கிய மகத்தான பணியாக அவர்கள் இலங்கை முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் மகத்தான பணிகளை மேற்கொண்டவர்களாக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள் தனது சொந்த காணியாக கருதப்பட்ட கொழும்பு பம்பலப்பிட்டியில் அமைந்திருக்கின்ற காணியில் முஸ்லிம்களுக்காக தனியான ஒரு கல்லூரியை அமைப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள் இந்த கல்லூரி தான் இன்று முஸ்லிம் மகளிர் கல்லூரி அதாவது பம்பலப்பிட்டி கொழும்பு நான்கில் அமைந்திருக்கின்ற முஸ்லிம் மகளிர் கல்லூரியாக இன்று இடம் பிடித்திருக்கிறது சர் ராஜிக் ஃபரீத் அவர்கள் தனது சொந்த காணியை அன்றைய இருந்த முஸ்லிம் பெண்களின் கல்விக்காக வழங்கியதோடு அதன் மூலமாக இன்று லட்சக்கணக்கான பெண்கள் இலங்கை முஸ்லிம்களின் கல்வியிரலாற்றில் இணைந்து கொண்டு சமூகத்திற்கான மகத்தான பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் இதே போன்று சர் ராஜிக் பரித் அவர்களின் மற்றொரு முயற்சியாக சோனக இஸ்லாமிய கலாச்சார அமைக்கப்பட்டதை குறிப்பிடுவது அவசியமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தின் போது இதனை அமைப்பது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது கொழும்பு இரண்டாவது குறுக்கு தெரிவில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்தில் இது தொடர்பான ஆரம்ப கூட்டம் இடம்பெற்றது இதன்போது உப தலைவராக ஜனாப் சுலைமான் அவர்களும் ஏ ஆர் எம் அமீன் அவர்களும் எம் பி முகமது அவர்களும் டபிள்யூ எம் அப்துல் ஜப்பார் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டார்கள் இவர்களோடு பல்வேறு முக்கிய இணைந்து செயற்பட்டார்கள் குறிப்பாக துருக்கிக்கான இலங்கையின் இரண்டாவது கவுன்சில் இருந்த முகமது அவர்களும் உறுப்பினராக இணைந்து பணியாற்றினார்கள் என்பது சிறப்பம் ஆகும் அவர்கள் இஸ்லாமிய கலாச்சார நிலையத்தை அமைப்பதற்கான யோசனையை அன்றைய சட்டசபையான பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தார்கள் இதனை வழிமொழிந்தவராக டிசில்வா அவர்கள் வரலாற்றில் இடம்பிடித்திருக்கிறார்கள் இலங்கை சோனக முஸ்லிம்களின் வரலாற்றை ஆவணப்படுத்துவதன் மூலம் அவர் வரலாற்று ரீதியான பங்களிப்புகளை உறுதிப்படுத்தி தாய்நாட்டுக்கான அவர்களின் சேவையை மேம்படுத்துவதற்காக சர் ராசிக் அவர்கள் சோனக இஸ்லாமிய கலாசார நிலையத்தை அமைத்தார்கள் என்று சோனக இஸ்லாமிய கலாசார இல்லத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் கூறுகிறது இதன் ஊடாக இன்று வரை பல்வேறு சேவைகள் இடம்பெற்றிருக்கின்றன இலங்கையைச் சேர்ந்த சோனக மாணவர்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கும் சென்று கற்பதற்கான புலமை பரிசில்களை ஏற்படுத்திய பெருமையும் சர் ராசிக் பரீத் அவர்களை சார்கின்றது இலங்கையில் இருக்கின்ற இன்று மூத்த வைத்தியர்கள் பாகிஸ்தான் ரஷ்யா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு சென்று தங்களுடைய மருத்துவ கற்கையை பூர்த்தி செய்வதற்கான நபராக சர் ராஜிக் பரீத் அவர்கள் விளங்குகிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதே போன்று முதல் தடவையாக சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு சர் ராஜிக் பரீத் அவர்களின் எண்ணக்கரவில் அமைக்கப்பட்ட சோன இஸ்லாமிய கலாசார நிலையமே முதற் தடவையாக அதற்கான பணிகளை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருப்பது முக்கிய அம்சமாகும் இதே போன்று கொழும்பு மத்திய தொகுதியில் நீண்டகால வேட்பாளராக இருந்த சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த தொகுதியை முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்களுக்கு வழங்கினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக முஸ்லிம்களின் கோட்டையாக இருந்து வந்த கொழும்பு மத்திய தொகுதியை சர் ராசிக் ஃபரீத் அவர்களினுடைய விட்டுக் கொடுப்பின் காரணமாகவே முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாஸ் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இதே போன்று சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்த அரசாங்கம் அவர்களை பாகிஸ்தானுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகராக அனுப்பியது இலங்கையின் பாகிஸ்தானுக்கான முதலாவது உயர்ஸ்தானிகர் என்ற பெருமை சர் முகமது ராசிக் ஃபரீத் அவர்களை சாருகின்றது மேலும் அரபு நாடுகளுக்கான கோரவத் தூதுவராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இவரது காலத்தில்தான் இலங்கையில் வாழ்ந்த சோனக முஸ்லிம்களுக்கு கூடுதலாக பொறியியல் மருத்துவம் ஆகிய துறைகளில் கற்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது இதற்கு மேலதிகமாக அவர்கள் முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் கற்கின்ற மாணவிகளுக்கும் பல்வேறு புலமை பரிசில் திட்டங்களை அரபு நாடுகளின் ஊடாகவும் அறிமுகம் செய்தார்கள் இதேபோன்று தூர இடங்களில் இருந்து கொழும்பு பம்பலப்பிட்டி முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் கற்கின்ற மாணவிகளுக்காக ஒரு தங்குமிடத்தை ஏற்பாடு செய்வதற்காக வெள்ளவத்தையில் அமைந்திருக்கின்ற தன்னுடைய சொந்த காணியில் அவர்களுக்கான ஒரு கட்ட ட தொகுதியை ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் இதே போன்று மாக்கொலை நகரில் அமைந்துள்ள லேடி பரீத் நிலையம் என்ற முதியோர் இல்லமும் சர் ராஜிக் பரீத் அவர்களின் சொந்த காணியிலேயே சிறப்பம்சமாகும் இலங்கையில் வாழ்கின்ற சகல சமூகத்தவர்களுக்கும் ஒரே ரீதியான சமம்பாடுடைய சேவைகளை வழங்கினார்கள் என்று சிங்கள வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனால் தான் சர் ராஜிக் பரீத் அவர்களுடைய சேவைகள் இன்று வரை அவரை மதித்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக அன்றைய ஆளுநராக இருந்த சர் ஒலிவ குணத்திலக்க அவர்களுடன் நெருங்கிச் செயற்பட்டு இலங்கையில் வாழ்கின்ற சோனக முஸ்லிம்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் அவர்களின் வரலாறுகளை பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் சர் ராஜிக் பரீத் அவர்கள் இலங்கை முஸ்லிம்களை சோனக முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தியதோடு அவர்களின் தாய்மொழியாக அரபு தமிழ் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தார்கள் இதனால் தான் சோனக இஸ்லாமிய கலாசார நிலையத்தில் அரபு தமிழ் தொடர்பான பல்வேறு முக்கிய ஆவணங்கள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு மொரோக்கோ நாட்டின் மராக்கஷ் நகரில் இடம்பெற்ற சர்வதேச இஸ்லாமிய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்ற இலங்கை பிரதிநிதிகளிடம் இலங்கையில் இருந்த அரபு தமிழ் ஆவணங்களையும் அனுப்பியதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் இலங்கை முஸ்லிம்கள் அரபு மொழியை தமிழ் மொழியோடு இணைத்து அதனை எவ்வாறு பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் என்பதை சர் ராசிக் ஃபரீத் அவர்கள் சர்வதேச மாநாடுகளின் ஊடாக உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கின்றமை சிறப்பம்சமாகும் இவ்வாறான பல்வேறு சேவைகளை மேற்கொண்டிருக்கின்ற சர் ராசிக் ஃபரீத்

மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்காத்து